எங்கள் ஊரில் மழையை பாருங்கள், இன்றைக்கி ஃபுல்லாமே மழை தான். காலையிலேருந்தே விட்டு 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 பெஞ்சிட்ருக்கு. ஸோ அடிச்சு பெய்யுது. சரியான மழை, பயங்கர கூலாக இருக்குது கிளைமேட்டு. ஸோ இந்த கிளைமேட்டில் வந்து நான் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மகாவோட ஃபேவரட்டான பீஸா ரெசிபி. ஸோ இன்றைக்கி உங்களுக்கு அது எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். நான் பண்ண போகிறது வந்து ஹோல் வீட் பீஸா. ஸோ அது இன்னும் ஹெல்தியான ரெசிபி. ஸோ வாங்க பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ வந்து பீஸா பண்ணிடலாம். பீஸாவுக்கு வந்து அந்த ஹோல் வீட் டோன் சொன்னேன்ல, அதுதான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாட்டு வார்ம் வாட்டர் வச்சுருக்கேன். அதில் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய ஹனியை வந்து மெல்லமாக ட்ரிசல் பண்ண போகிறேன். ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சுகர் போட்டுக்கலாம், நான் இன்றைக்கி ஹனி தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் ஹனி ஊற்றிட்டேன். இப்போ இதில் வந்து ஈஸ்ட் போட போகிறேன். ஸோ ஈஸ்ட் வந்து ஸோ 1 teaspoon அளவுக்கு ஈஸ்ட்டை வந்து, இது வந்து வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர்னு சொல்லுவோம்ல. ஸோ நீங்கள் இப்படி தொட்டிங்கன்னா நல்லா வெது வெதுப்பாக இருக்கணும், அந்த தண்ணியில் போடுறேன். அப்போ தான் ஈஸ்ட் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 minutes நம்ம மாவு போட்டுடலாம். ஸோ நான் இப்போ இது வந்து ஆக்டிவேட் ஆக வச்சுருக்கேன். நான் என்ன மாவு யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, வா ரெண்டு பேரும் அடிச்சிட்ருக்காங்க. ஓகே சரி, ஓகே யூ கேரியன் கேரியன். நான் பார்க்கல, காப்பிங்கோ நோ காப்பிங்கோ. சரி ஓகே, நான் இப்போ இதுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஆட்டா வந்து நான் என்னோடய ஹோல் வீட் ப்ரெட்டில் காமிச்சேன்ல, அந்த ஆட்டா தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது வந்து டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்டுக்குன்னு மட்டும் இல்லை, வீட்டில் உள்ள எல்லாருமே சாப்பிட்லாம். ஸோ நான் இதை ஸ்பெஷலாக வந்து மகா குட்டீஸுக்கு தான் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஏன் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆடட் ஓட்ஸ் இருக்குது, ஓட்ஸும் இருக்குது, மேத்தியும் இருக்குது, மல்டிகிரெயின் ஃப்ளார், ஹோல் வீட் ஆட்டா, சோயா ஃப்ளார், மேஸ் ஃப்ளார், ஃபெனிக்ரிக்கு, அப்படி ஏகப்பட்ட ஐட்டம் இருக்குது. அதனால இது கொஞ்சம் ஹெல்தி உங்களுக்கு வந்து, ரெகுலர் இதை விட இது இது வந்து மச் ப்ரிஃபர்னு சொல்லலாம். ஸோ இந்த ஆசீர்வாத் இதை தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இது ஆக்டிவேட் ஆகிருக்கும். இப்போ இது மாவு இதை வந்துட்டேன், அந்த மாவு மாவை போட்டுட்டு வரேன். ஸோ இந்த மாவை நான் போட்டுட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ மகா பாருங்க, சூப்பராக வரைஞ்சிருக்கா. இது அது நீயா போய் சொல்லாத. போய் 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 குட் கேர்ள், எப்போ உண்மையை தான் சொல்லணும் சரியா. ஓகே சூப்பராக வரைஞ்சிருக்க. அவ சின்ன பிள்ளையில வளர வளர பண்ணுவா. நீ உன் தலையில எத்தனை பேண்ட் போட்டிருக்க? சரி ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதில் கோதுமை மாவு போட்டேன். இப்போ இதில் உப்பு போட்டுடலாம். ஸோ தேவைக்கு தக்கன சால்ட்டும் போட்டாச்சு. இப்போ வந்து இதை வந்து ஒரு டோ மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கரண்டி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கையை வச்சு பிசைஞ்சுப்பேன். ஸோ இது ஃபுல்லாக மிக்ஸ் ஆனோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டோ வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கணும் உங்களுக்கு, ஏன்னா வந்து பீஸா அப்போ தான் சாஃப்டாக வரும். ஸோ இப்போ ஆலிவ் ஆயில் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆயில், ஒரு 1 tablespoon ஆயில் விட்டுருங்க. ஸோ ஆயில் விட்டுட்டு இதை வந்து நம்ம டோவை வந்து ஒரு வார்ம் பிளேஸில் நம்ம வச்சிட போகிறோம். எதுக்குன்னா அது வந்து டபுள் ஆகணும், ஆக்டிவேட் ஆகணும் அதுக்கு வேண்டி. ஸோ இதை லைட்டாக நீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் நல்லா நீட் பண்ணி விட்டேன், அப்போ வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ நான் இதை வந்து ஒரு லேஸ் சூடான பிளேஸ் இல்லைனா ஒரு பிளேட்டை வச்சு மூடி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடலாம். நான் யூஸ்வலாக இந்த அவனுக்குள்ளாடி வச்சுருவேன். ஸோ அவனுக்குள்ளாடி வச்சுட்டு லைட்டை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருவேன் அவனில். இந்த அவனில் வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸை மட்டும் வைக்கணும், டெம்பரேச்சர் செட் பண்ணக்கூடாது. அது பண்ணாமல் விட்டோம்னா நம்மளோட அவனில் லைட்டு மட்டும் ஆன் ஆகிடும். அதனால் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது கொஞ்சம் வார்மாக இருக்கும், டக்குன்னு ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ இது எப்படியும் வந்து டபுள் ஆகிறதுக்கு ஒரு 1 hour ஆகும். அதனால் உள்ளே இருக்கட்டும். அவனை எக்காரணம் கொண்டு ஹீட் பண்ணிடாதீங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் அவன் இல்லைன்னா நீங்கள் வந்து மைக்ரோவேவ் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளாடி சும்மா வச்சுருங்க, ஆன்லாம் பண்ண தேவையில்ல. இல்லைன்னா வெளியே ஒரு வார்மான இடத்துலையே வந்து ஒரு துணியை வச்சு மூடி வச்சுருங்க, 1 hour டபுள் ஆகிடும். நம்மளோட டோ பாருங்கள் நல்லா ரைஸ் ஆகிடுச்சு. ஸோ நான் அது வந்து லைட்டாக அப்படி பிசைஞ்சு விட்டுருக்கேன். ஸோ அது நல்லா லைட்டாக ஏரியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் அதை வச்சு என்ன பண்ண போகிறேன்னா, ஸ்பைசி பன்னீர் பீஸா.
ஸோ இதுதான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் தான், நீங்கள் வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து வெறும் கேப்சிகம், கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப் வச்சுருக்கேன், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, பன்னீர், ஆரிகானோ, பேசில், ஆலிவ்ஸு, சீஸ் வேணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபில்லிங் முதல் ரெடி பண்ணிடலாம். ஒரு ஹாய் சொல்லிடு. ஸோ ஃபில்லிங் ரெடி பண்ணுறதுக்கு இடையில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணும். ஸோ உள்ளே மேக்ஸிமம் நான் வந்து 220 டிகிரி செல்சியஸில் வச்சு ப்ரீஹீட் பண்ண போகிறேன். என்ன 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 சரி. ஸோ அவன் வந்து 220 டிகிரி செல்சியஸில் ப்ரீஹீட் பண்ண வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபில்லிங்கை வந்து பண்ணிடலாம் அதுக்கடையில். ஸோ ரொம்ப ஈஸி இந்த ஃபில்லிங்கை. ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த ஆயிலில் வந்து ஆயில் ஹீட் ஆகட்டும், நல்லா ஹீட் ஆனோன்னா நம்ம இதில் பன்னீர் போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து அதை கோல்டன் ப்ரௌனாக பன்னீரை ஃப்ரை பண்ண பிடிக்காது, ஏன்னா வந்து அது கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும். அதனால கேப்சிகம் போட்டிருக்கேன். ஸோ கேப்சிகத்தை நான் ஒரு 2 மினிட்ஸ் வந்து சாட்டே பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து பன்னீர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பன்னீர் போட்டாச்சு. நான் பெரிய பெரிய க்யூபாட்டு போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கூட கட் பண்ணி போட்டிருக்கேன், அது உங்கள் இஷ்டம்தான். ஸோ இதை போட்டுட்டு இது ஒரு மாதிரி ஹீட் ஆகணும். ஹீட் ஆகிற வரைக்கும் வச்சுட்டு இதில் வந்து ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டுடலாம். சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டேஸ்ட்டுக்கு தான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ அது ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போதே ஆரிகானோ கொஞ்சம், ஸோ என்னோடது முடிஞ்சிடுச்சு ஆல்மோஸ்ட். அடுத்து பேசில், அதுவும் கொஞ்சம். ஸோ இதுதான் வந்து மெயின் ஃப்ளேவரிங். ஸோ அதை போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஸ்பைசி ஆக்குறதுக்கு உங்களுக்கு தேவைக்கு தக்கன ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், உங்கள் காரத்துக்கு தக்கன நீங்கள் போட்டுக்கலாம் எவ்வளோ வேணுமோ. ஸோ குட்டீஸ்க்குனால ஐயோ குட்டீஸ்க்குனால கொஞ்சம் குறைவாக தான் நான் போட்டிருக்கேன். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெட் சில்லி பவுடர் மாதிரி ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராட்டு பன்னீர் ஃபில்லிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சீரியஸாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு சப்பாத்தி ராப்புக்குள்ளடியெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பீஸா தான் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் டோவை வந்து நல்லா டக் பண்ணி இப்படி ஸ்மூத் ஆக்கிட்டேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ வந்து பீஸா மாதிரி ரோல் பண்ண போகிறோம். ஸோ நான் டைரெக்டாக இந்த பேனில் தான் ரோல் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து இந்த பேனை வந்து நான் லைட்டாக க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ரவுண்டாக பீஸா ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். இப்படி தட்டி தட்டி கொஞ்சம் இந்த அளவுக்கு பெருசாட்டு. ஸோ லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த விளிம்பு எல்லாத்தையும் நான் இப்படி திருப்பி இப்படி வைக்கிறேன், ஏன்னா வந்து இந்த விளிம்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்கணும், பார்டர் மாதிரி வரணும். ஸோ உங்களுக்கு இந்த டொமினோஸ்ல எல்லாம் கிடைக்கும்ல, இந்த சைடில் வந்து இப்படி திக்காட்டு. ஓகே, இப்போ நம்ம பீஸா ஷேப் கொண்டு வந்தாச்சு. இப்போ சாஸ் ஊற்றிடலாம். ஸோ இப்போ இதுக்கு டாப்பில் நீங்கள் வந்து பீஸா சாஸ் கடையில் கிடைக்கும் அது விட்டுக்கலாம், இல்லைனா வந்து நம்ம நார்மல் கெச்சப் அதை விட்டுக்கலாம். எது உங்களுக்கு வசதியாக கிடைக்குமோ அது. லைட்டாக ஒரு கோட்டிங் வரணும், அதுக்கு தக்கன விடுங்க. ஓகே,
ஸோ அவ்வளோதான். இப்போ சாஸ் போட்டாச்சு, இப்போ ஃபில்லிங் வச்சிடலாம். ஃபில்லிங் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு க்ளூ மாதிரி ஆக்ட் ஆகணும் ஏதாவது ஒன்று, அப்போ தான் அது வந்து ஃபில்லிங்கை பிடிச்சி வைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் சீஸ் போடணும். ஸோ நான் இது வந்து ஆல்ரெடி துருவி வச்ச மொசரெல்லா சீஸ். ஸோ அது வந்து பேஸில் வந்து ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம இன்னும் டாப்பிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா போடுவோம், அதனால் இதில் வந்து ஓரளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ ஃபில்லிங் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபில்லிங் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம வச்சிடலாம் டாப்பிங்கில். உங்களுக்கு என்ன காட்டு வா. ஸோ டாப்பில் வச்சாச்சு, இங்கே பாருங்க. யார் காட்டு சொல்லுயா, என்ன காணிக்கணும், எடுக்கணுமா? ஓகே, நெல்லு வரேன். உட்காந்துக்கோ. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து டாப்பிங் வச்சாச்சு. இதுக்கு மேலே நான் இன்னும் கொஞ்சம் சீஸ் போட போகிறேன். நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து சீஸ் போட்டுடலாம். ஸோ ஃபுல்லாக நிறைய சீஸ் போட்டால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபைனல் ஆட்டு. ஸோ பீஸாக்கு மேலே யூஸ்வலாக வைக்கக்கூடிய ஆலிவ்ஸ், ஆலிவ்ஸை நம்ம வச்சிடலாம். அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ மெயினாக ஆலிவ்ஸ் வந்து டேஸ்ட், உங்களுக்கு ஆலிவ்ஸ் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். ஓகே, ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு வேணும்னா இந்த சைட்லலாம் வந்து ஒரு ஆயில் வச்சு நீங்கள் லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை நம்ம வந்து அவனுக்கு லடி வச்சிடலாம். அவன் வந்து ப்ரீஹீட் ஆகிடுச்சு, ஸோ ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஸோ இதை நான் வந்து அவனுக்கு லடி வச்சு ஒரு 15-16 minutes பேக் பண்ண போகிறேன். பாடுறியா நீ, பாடுறியா நீ, என்ன பாட்டு பாடுற? மகி ரெயின் ரெயின் கோவே பாடு. ரெயின் ரெயின் எப்படி பாடுவ பாடு. என்னது இது, என்னது மகி ரெயின் ரெயின் கோவே பாடு. பாடு பாடு, நீ தான் பாடணும், பாடு. அது என்னது ரெயின் ரெயின் கோவே பாடு. நீ தான் பாட போறியா, சப்பாத்தி போட போறியா? ஓகே, நீ விளையாடு. ஸோ இது பேக் ஆகட்டும், பேக் ஆகி முடிச்சோன்னா நான் உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸோ நம்மளோட பீஸா வந்து சூப்பராக பேக் ஆகி ரெடி ஆயாச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு டிப்பு கொடுக்கணுன்ட்டு இருந்தேன். உங்களுக்கு வந்து சீஸ் வந்து நல்லா கூவியாட்டு இருக்கணும் அப்படின்னா, நம்ம பேஸ் வந்து நம்ம சாஸ் எல்லாம் போடுறதுக்கு முன்னாடி பேஸை மட்டும் ரெடி பண்ணி அவனில் ஒரு 5-10 minutes வச்சு எடுத்துருங்க. பேஸ் வந்து ஹாஃப் குக் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சாஸ் போட்டு ஃபில்லிங் வச்சு சீஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு சீஸ் வந்து நல்ல கூவியாக இருக்கும். ஸோ இதில் வந்து சீஸ் வந்து கூவியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஸோ இதில் வந்து சீஸ் வந்து கூயாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் வந்து டாப் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பயங்கர இதாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஓகே, ஸோ நான் இதை வந்து ஒரு கட்டிங் போர்டில் மாற்றிட்டேன். ஸோ இப்போ வந்து பீஸாவை கட் பண்ணிடலாம். பீஸா கட்டர் எடுத்தாச்சு. ஸோ பீஸா கட்டர் பார்த்தீங்களா, பீஸா வந்து செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. ஸோ க்ரஸ்ட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும் உங்களுக்கு.
ஸோ இப்போ வந்து பீஸாவை எடுத்து காணிக்கிறேன் பாருங்க. என்னம்மா ஸோ இப்போ இந்த பீஸாவை எடுத்தாச்சு பாருங்க, சூப்பராக குக் ஆயிருக்கு. இந்த பேஸை பாருங்க நல்ல கிறிஸ்பியாக இருக்கு. ஹோல் வீட் பீஸா, ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்தி. ஸோ நிறைய சீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சீஸியாக இருக்கும் பார்த்தீங்களா, சீஸியாக இருக்குல்ல. ஓகே ஸோ இப்போ இதை வந்து நான் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காணிக்கிறேன். என்ன வேணுமா? ஸோ வீட்லேயே பண்ணி கொடுங்க உங்கள் பசங்களுக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் ஹர்பு வந்து தூவிக்கலாம், சில்லி ஃப்ளேக்ஸு எதுனாலும் தூவிக்கலாம். ஸோ டாமினோஸ் அங்கெல்லாம் போனீங்கன்னா அந்த கொடுக்கக்கூடிய அந்த ஸ்பைஸ் பேக்கெட்டை கூட நீங்கள் மேலே தூவிக்கலாம். என்ன வேணும் சரி ஓகே. ஸோ இதான் பீஸா. வேணுமா பிளேட் எடுத்துகிட்டு வா போ, அண்ணா இருக்கு பிளேட்டு எடுத்துகிட்டு வா. பிளேட் வேண்டாமா? ஸோ இதுதான் வந்து ஹோல் வீட் ஸ்பைசி பன்னீர் பீஸா. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த பீஸா செஞ்சு முடித்தோன்னா மகாகுட்டி வந்து இங்கே ஆச்சி வீட்டுக்கு வந்துட்டான், அதனால் நான் இங்கே அம்மா வீட்டுக்கு வர வேண்டியிருந்துச்சு, அதனால் மகாகுன்னு எடுத்துகிட்டு வந்தேன். மகா வந்து இந்த சாக்லேட்டை சாப்பிட்டுட்டு நான் பீஸா சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கா. இங்கே பாருங்கள், சூப்பர் பீஸா. ஸோ அவள் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாள். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லு. ஸோ மகாக்குன்னு ஸ்பெஷலாக பண்ண பீஸா. யா அப்படியா? என்ன செய்து சுடுதா? இட்ஸ் ஹாட். ஆனா உனக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணேன். உனக்கு பீஸா நல்லா பிடிக்கும்ல? நீ இவ்வளோ நேரம் ஆச்சி வீட்டில் வந்து என்ன பண்ண? நல்ல தூங்குனியா? நல்ல சாப்பிட்டியா? சீக்கிரமே தூங்கிட்டியா? குட் குட். அதான் பாரு, இந்த பொம்மை எல்லாம் யாரு கொண்டு வந்து இங்க போட்டிருக்கா சுத்தி? சரி, நீ இந்த பீஸாவை எடுக்காண்டா, நீ ஜஸ்ட் ஒரு கடி மட்டும் கடி சரியா? நல்லாக்கா? தம்ஸ் அப்பா தம்ஸ் டவுனா? ஓகே சரி, நீ சாப்பிடு. ஸோ இந்த பீஸா வந்து மகாவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இது ஹோல் வீட் பீஸா, அதனால நீங்கள் வந்து என்னடா நீயே சொல்லிடு, உங்க கிட்ஸ்க்கு லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கலாம் சொல்லு. நீங்களும் உங்களுக்கு ஏதாவது ஆஃபீஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த பீஸாவும் செஞ்சு கொண்டு போவேன். அடுத்தது ஹாட் டாக்ஸ், பர்கர்ஸ் அது மாதிரி செஞ்சு பாருங்க. ஓகே எல்லாரும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோடு இன்னைக்கு விளாக முடிக்க போறோம். பாய்.